அனைவருக்கும் வணக்கம். நித்திய ஹெல்த்கேரில் இன்னொரு பதிவு. இது வித்தியாசமானதாக இருக்கும், அனைவருக்கும் உதவியாக இருக்கும். யாழ்ப்போது நம்ம வைத்தியசாலையில் தங்கியிருக்கிற நோயாளிகள உறவினர்கள், அவர்களை பராமரிக்கிறதுக்குற உறவினர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம். அங்கே தங்கியிருந்து அவைகளோட அவைய வோட்டுகளையே தங்கியிருக்கிறோம், அல்லது வெளியில் பெருந்தையான பணத்தை கொடுத்து செலவழித்து வெளியில் தங்கியிருக்கிறோம். இப்போ இவர்களுக்கு இலவசமாக தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இனி அன்றாபுரம், திருவண்ணாமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களில் இருந்து வர நோயாளிகள் இந்த உறவினர் இந்த செய்தி மிகவும் உதவியாக இருக்கும். அவர்கள் எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும்? மாதிரியா யாழ்ப்பாணத்தில் இருக்கும் வரையும் தங்கி இருப்பதற்கு, நோயாளியை டிஸ்சார்ஜ் பண்ண மட்டும் இருப்பதற்கு அவருக்கு இலவசமாக தங்குவதற்குரிய ஒரு இடம் வைத்தியசாலையினால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இந்த இது சம்பந்தமான முழு பதிவியை இதில் பார்க்க இருக்கிறோம். இது உங்களுக்கு உதவி இல்லாவிட்டிலும் உங்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தயவுசெய்து இந்த வீடியோ என்னவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ. இல்லம் எங்கே இருக்குது, அந்த இல்லத்தில் அனுமதி பெறுறென்றால் அதுக்குரிய முறை என்ன, என்ன மாதிரி அந்த இலவச அனுமதியை அங்கே பெற்று தங்கிக் கொள்ளலாம், இது சம்பந்தமான விவரங்களை நான் வீடியோட இறுதியில் தெளிவாக தெரிவித்திருக்கிறேன். தயவு செய்து முழுமையாக பாருங்க. உங்களே எத்தனை பேருக்கு இந்த இது தெரியும் என்று சொன்னால் தயவு செய்து ஒரு தகவலுக்காக ஓம் அல்லது எஸ் என்ற கொமெண்ட்டை கீழே பதிவிடுங்கோ. அப்படி அதில் இதை விட வேறு எதுவும் மிக குறைந்த செலவில் வைத்தியசாலை சூழலில் அப்படி எதுவும் ரூம்கள் அப்படி எடுக்கக்கூடிய இருந்தால் அதையும் நீங்கள் இந்த கொமெண்ட்டில் பதிவிடலாம். அது ஏனைய உறவினர் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆம், சிவசி இல்லம். இந்த இல்லம் பெயர் எத்தனை பேர் நீங்கள் அறிந்தீர்களோ தெரியாது. அது சம்பந்தமாகவே இதனை பார்க்கலாம். யாழ் போதனா வைத்தியசாலையானது யாழ் மாவட்டத்துக்கு மாத்திரமன்றி வடமாகாணத்தில் உள்ள ஏனைய மாவட்டம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, அது தவிர வடமத்திய அன்றாபுரம், கிழக்கு மாநிலங்களில் உள்ள மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்ட மக்கள் கூட இந்த வைத்திய சேவைக்காக யாழ் போதனா வைத்தியசாலை நாடி வருகின்றது அனைவருக்கும் தெரியும். ஏராளமானவர்கள் வைத்திய சேவைக்காக விடுதிகளில் அனுமதிக்கப்படும் பொழுது அவர்களது உறவினர்களும் தங்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. வைத்தியசாலையில் அவர்கள் தங்கியிருக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். இவ்வாறானவர்கள் வைத்தியசாலையிலேயே தமது தேவைகளை நிவர்த்தி செய்து மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் தங்குகிறார்கள். ஏனையவர்கள் சுற்றியில் உள்ள விடுதிகள் ரூம் எடுத்து மிகுந்த பணச்செலவை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். இத்தகைய உறவினர்களை மேற்கொள்ளும் நெருக்கடியை தீர்ப்பதற்காக அவரது உறவினர்கள் மற்றும் உதவியாளர்கள் தமது விடுதிகள் வைத்திருப்பவர்கள் இந்த வைத்திய நாட்களில் ஓய்வெடுத்து குளித்து உடைமாற்றிக்கொள்வதற்கு வசதியாக வைத்தியசாலை நிர்வாகம் சிவசி என்ற ஒரு இல்லத்தினை வைத்தியசாலை நோயாளர்களை பராமரிக்கும் உறவினர்கள் வந்து தங்குவதற்காக, குறிப்பாக வெளி மாவட்டத்தில் இருந்து வருவர்கள் தங்குவதற்காக அமைத்துள்ளது. இந்த இல்லமானது டாக்டர் ரட்னீஸ்வரன், அவர் யூகேயில் இருக்கிறவர், அவர் தனது இல்லத்தை அவங்க வைத்தியசாலைக்கு வழங்கியுள்ளார் இந்த தேவைக்காக. இதற்குரிய நிதி உதவியை வந்து சைவிட்டா தமிழ் ஃபவுண்டேஷன், யூஎஸ்ஏ அமைப்பு இதற்கான நிதி அனுசரணையை வழங்குது. இந்த சேவை மிக முற்றிலும் இலவசமான சேவையாகும். அப்போ இங்கே நோயாளியை வச்சிருக்கிறார்கள், இங்கே கொண்டு வந்து ஓய்வெடுக்கலாம், குடித்து உடைமாற்றிக்கொள்ள தங்கலாம். இங்கிருக்க மட்டும் உரிய விதத்தில் இந்த சிவசி இல்லம் வந்து இலக்கம் வைத்தியசாலை வீதியில் அமைஞ்சிருக்குது. இந்த இதுக்கு வந்து படுக்கை அறைகள், குளியல் அறைகள் உள்ளாக பல்வேறு வசதிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு நேர்த்தியாக போனப்பட்டு வருகிறது. இது வைத்தியசாலை நோயாளர் நலம் பிரிச்சங்கம் ஏற்படுத்தியுள்ளது. எங்கு இருக்குன்னு சொன்னால் 76 வைத்தியசாலை வீதி. நீங்கள் வைத்தியசாலையிலேருந்து பஸ் நிலையம் தாண்டி நேரடியாக செல்லும் சத்திரத்தை சந்தி வரும். சத்திரத்தை சந்தியால் நேராக தாண்டி கொண்டு போய் ஒரு அடுத்த சந்தி அல்ல முஸ்லீம் மையவாடி என்ற ஒரு போட் இருக்கும். அதையும் தாண்டி நேராக போக எஸ்விஎம் கேஸ் ஸ்டேஷன் அதுகள் ஸ்டோர் இருக்குது, அதை தாண்டி போய்க்கல. இது இலகுவாக இருக்கும், இது அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இதுக்குரிய பதிவு நீங்கள் வைத்தியசாலை நோயாளர் நிலம்பிரிச்சங்கம் தான் இதுக்குரிய பதிவுகளை மேற்கொண்டிருக்குது. இலகுவாக பதியலாம். நீங்கள் நோயாளிய வைத்தியசாலையில் இருக்கிறார்ன்றதை உறுதிப்படுத்தின கடிதத்தை நோயாளி நிலம்புரி சங்க காரியாலயத்திலே சமர்ப்பிச்சு எடுக்கலாம். இது 76 இலக்கம், 76 வைத்தியசாலை வீதி, இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்குது. இந்த இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைவிட்டா தமிழ் ஃபவுண்டேஷன் இதுக்குரிய அனுமதியை அனுசரணை நிதி அனுசரணையை வழங்குது. அந்த நீங்கள் நலம்புரிச்சங்க நோயாளர் பராமரிப்பு காலியாலயத்தில் விண்ணப்பத்தை படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் விடுதலுக்கு பொறுப்பான நர்சிங் ஆஃபீஸர்ஸோட சிபாரிசு கடிதத்தை கையளிக்கணும். இந்த இதை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கல, இந்த இல்லை இதில் உங்களுக்கு தங்குவதற்குரிய இலவச சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது கடந்த மாதம் கடந்த திங்கட்கிழமை பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த இல்லம் மிகவும் நேர்த்தியாக பேணப்பட்டு வருது, சுத்தமாக பேணப்பட்டிருக்கு. படுக்கை அறைகள், குளியல் அறைகள் பேணப்படுது. எனவே இந்த வெளி மாவட்டத்திலிருந்து வர உறவினர்கள்,
வைத்தியசாலையிலேருந்து நீங்கள் நோயாளிகளை உறவினர்களை டிஸ்சார்ஜ் செய்து செய்யும் மட்டும் இங்கு இலவசமாக தங்கிக் கொள்வது வந்து பயனடைய வேண்டும். இந்த பயனடைய வேணும் என்ற அடுத்த முக்கியமான விடயம், இது உரிய முறையில் இதுவித பிரச்சனையும் என்று சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமே இந்த சேவையை ஏனியவர்களுக்கும் கிடைக்க உதவி செய்யலாம். தயவுசெய்து இந்த தகவலை உங்களுக்கு அறிஞ்ச ஏனியவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்போம்.